திருவண்ணாமலை அருகே கழிவு நீர் கலப்பதால் ஏரியில் உள்ள மீன்கள் டன் கணக்கில் செத்து மிதப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இறந்த மீன்களை அப்புறப்படுத்தாததால் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் செல்லும் சாலையில் உள்ளது மேலத்திக்கான் கிராமம் இங்குள்ள ஏரியில் கடந்த பருவமழையின் காரணமாக தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது இதனால் ஜிலேபி கெளுத்தி கெண்டை உள்ளிட்ட மீன் வகைகள் அதிக அளவில் வளர்ந்து உள்ளன குறிப்பாக அரை கிலோ முதல் இரண்டு கிலோ வரை மீன்கள் உள்ளன இந்த நிலையில் தற்போது ஏரி முழுவதும் பல டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதக்கின்றன மேலத்திக்கான் கிராமத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் ஏரியில் கலப்பதாலும் நீரையே மறைக்கும் அளவுக்கு படர்ந்துள்ள ஆகாய தாமரையுமே மீன்கள் இறப்புக்கு காரணம் என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மீன் வந்து நிறைய மீன் எரிஞ்சு ஆகாய தாமரை வந்து மூடுகின்றால எல்லா மீன் மூச்சு விடறோம்னா நிறைய மீன் செத்துச்சு ரொம்ப நிறைய மீன் இருந்துச்சுங்க இப்போ வந்து எல்லா மீனும் செத்து செத்து வந்துன்னு இருக்குது அது வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து எதனா கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டாங்கன்னா இருக்கும் ஏரியில் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்தாததால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது இதனால் மேலத்திக்கான் கிராம மக்களும் அவ்வழியாக வெளியூர்களுக்கு செல்பவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் போகும்போது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது அது இல்லாமல் பா பாவம் செத்து போய் மிதங்கி ரொம்ப நாத்தடிக்குது இது கொஞ்சம் மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் தலையிட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப சும்லா இருக்குது போவே வருது அந்த பக்கம் ஒரு அறுவறுப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன் கஷ்டமாக இருக்குது ஏரியில் யாரேனும் நஞ்சை கலந்து விட்டார்களா என்று விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள அந்த பகுதி மக்கள் செத்து மிதக்கும் மீன்களையும் ஆகாய தாமரையையும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்